நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அலர்ஜிஸ் வந்துடும், பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கோப்பல மாதிரி வந்துடும். இதுக்காக அவங்க இன்னொரு ஆயில்மெண்ட் போட்டு அது பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாயிடும், உணர்ச்சியற்ற ஒரு இடமாக மாறிவிடும். யூட்ரஸையும் சரி நம்மளுடைய யோனி புண்களையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்தது அது அம்மான் பச்சரிசி. வந்து வீட்டிலலாம் அரிசி கழுவுறாங்க இல்லையா, அந்த தண்ணியை நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாலும் சீக்கிரமான அந்த இச்சிங்ஸு, அந்த அரிப்புகள், அந்த யோனிப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து சுத்தமாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த அரிசி கழுவுன தண்ணிக்கு உண்டு. வணக்கம். இன்றைய மருத்துவ பகுதியில் நம்ம முக்கியமாக பேச போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாப்கின் லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அதிலுடைய தீமைகள் என்ன, அதை எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம், அதேமாரி குழந்தைங்க யூஸ் பண்ணுற டயப்பர்ஸ், இந்த டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், ரேஷஸ் எப்படி வருது, இதனால் வந்து எப்படி இதுலேருந்து ஓவர்கம் கொண்டு வருதுங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த நாப்கின்ஸ் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி காலகட்டத்தில் அவசர காலகட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த மூணு நாலு காலங்களில் ரொம்ப தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, இன்றைக்கி நிறைய வந்து ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய ஓட ஒடியார இருக்கக்கூடிய அனைத்துமே இன்றைக்கி வந்து செய்கிறாங்க, லேடிஸ் செய்கிறாங்க, அதுக்கு வந்து நாப்கின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் செய்யுது. ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸும் நிறையா இருக்க தான் செய்யுது. அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் சோர்வு, மனசோர்வு, ரெண்டாவது கர்ப்பப்பை ப்ராப்ளங்கள், நீர் பிசி ஒடிவோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அலர்ஜிஸ், கர்ப்பப்பை அலர்ஜிஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இன்னும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதுக்கான சில விஷயங்கள்லாம் நிறைய ஃபார்ம் ஆகுது. சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அலர்ஜிஸ் வந்துடும், பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கோப்பல மாதிரி வந்துடும். இதுக்காக அவங்க இன்னொரு ஆயில்மெண்ட் போட்டு அது பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாகிடும், உணர்ச்சியற்ற ஒரு இடமாக மாறிவிடும். அதனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து நைட்டு படுக்க போகும் பொழுது ஒரு ட்ரிங்க் குடிக்கிற ட்ரிங்க் சொல்கிறேன், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூட்ரஸையும் சரி நம்மளுடைய யோனி புண்களையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்தது அது அம்மான் பச்சரிசி. எப்படி ஒரு தாய் அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஒரு கேர் எடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த மூலிகையும் நம்மளுடைய பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய அம்மான்னு தான் சொல்லலாம். டெய்லி வந்து நைட் நம்ம படுக்க போகும்பொழுது அம்மான் பச்சரிசி நம்ம இந்த இது வார்ம் வாட்டரில் கலக்கி குடித்தா போதும், ஒரு டீஸ்பூன் போதுமான விஷயம்தான். இது பார்த்திங்கன்னா நம்மளோட வயிற்று சம்மந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் நீக்கிவிடும். இந்த பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அளவை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யோனியில் இருக்கக்கூடிய புண்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வீசக்கூடிய ஒரு அந்த கட்டாளை வாசத்தை நீக்கிவிடும். அதுக்கப்புறம் அந்த புண்ணு அந்த நாப்கின் வைக்கிறதுனால இருக்கக்கூடிய அந்த புண்ணை ஆற்றிடும். இதே தான் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அதில் ஒரு வாஷ் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான ஒரு வாஷ். அது வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய், நம்ம கடுக்காய் பவுடர் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் நல்லா கலந்துடணும். வளர்ந்துட்டு நம்ம வந்து அந்த கடுக்காய் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த கடுக்காய் தண்ணி, அந்த தண்ணியை நம்ம வந்து அதை வாஷ் பண்ணோம்னாலே அது வந்து அவுட்டர் யூஸ் ஓகேங்களா. வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணோம்னா ரெண்டு மூணு தடவை நம்ம வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த இச்சிங், அந்த சின்ன சின்ன டாட்ஸ் வர்றது, நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால கூடிய அலர்ஜிஸ் இதெல்லாம் வந்து போயிடும். ஸோ அதுமாரி தொடர்ந்து ஒரு ஒரு வார காலங்கள் வந்து பண்ணாங்கனாலே போதும், நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம். ஸோ அதனால் ஓவர் கம் பண்ணுறதுக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய நாட்டு மருந்துகளே ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிது. இதனால் கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மேலும் 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 புண்ணாக்கிக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அன்இீசி அண்ட் இரிட்டேஷன்ஸ் தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறது. அதனால் இரவு படுக்கும் பொழுது அம்மான் பச்சரிசி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு படுங்க, அதாவது தண்ணியில் கலக்கி கொடுங்க. அதேமாரி வாஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய் வாட்டரில் வாஷ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அரிசி கழுவிய தண்ணி, அதாவது நம்ம வந்து வீட்டிலலாம் அரிசி கழுவுறாங்க இல்லையா, அந்த தண்ணியை நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாலும் சீக்கிரமான அந்த இச்சிங்ஸு, அந்த அரிப்புகள், அந்த யோனிப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து சுத்தமாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த அரிசி கழுவுன தண்ணிக்கு உண்டு. ஸோ அதனால் அதையும் யூஸ் பண்ணலாம். அது வந்து எங்களுக்கு கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக கடையில் வாங்கக்கூடிய இந்த கடுக்காய் பவுடர்னாலையும் வாஷ் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ரெமெடி, அதனால் இதை செய்து பயன்பெறுங்கள். ஏன்னா இது பெண்களுக்கான ஒரு விஷயம். ஏன்னா பல பேருக்கு இது வந்து பெரியவங்க அந்த காலத்தில் வீட்டில் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதனால தான் இதை நான் வந்து நாங்கள் சொல்கிறோம், நீங்களும் நல்லா இருக்கணும். எந்த வித பிரச்சனைகளும் பெண்கள் இல்லாமல் இருந்தாங்கனாக்கா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அப்புறம் வீடும் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இதை செஞ்சு பயன்பெறுங்கள். இந்த நாப்கின் நமக்கு இந்த காலகட்டத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பழைய நிறைய சைட் எஃபெக்ட் கொடுக்கறதுனால நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் அதை யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ரெமடியில் நம்ம வந்து போனோம்னாக்கா நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். அதனால் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ், செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.